Oh, 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 oh
श्रीराधापतिपादपद्मभजनानन्दाभिमग्नादिसुन्दोकेतत्कविराजराजैतीख्यात् दयामोनिधिं वन्दे जय देव सद्गुरुवरं पद्मावतीवल्लभं राधा मनोरम प्रभावर रासलीला गानामृदैकवणितं कविराजराजं श्रीमाधवार्चनविधौ अनुरागसत्न पद्मावती प्रियतमं प्रणतोऽस्मि नित्यं प्रणतोऽस्मि यदि हरिस्मरणे सर्वसम्मनः Thank you.
इदानीं राधायाः प्रियतमसमालोकश्रये प्रभातस्य धाम प्रसरि वर्षाभिग्रहः भजन्त्याः कल्पान्तं कृतकपटकल्पोद्विग्रहस्मिते यादे केहाद बहिरभिहितानि वर्जने प्रियास्यं पश्यन्त्याः स्मरदरसमागूतशुभकं सलज्जाः लज्जाभिगमतिवधूमन्तर्गतशः महितैव मन्दारकसुमैः स्वयं सिन्धूपूरेण त्रिवर्णमुदामुद्रितैव भुजापीडक्रीडाहरकोलया आनंद गोविंदो नाम एकादश सर्ग एक प्राण दो Thank you.
ఆశీర్వాదం పట్టు వేష్టి పట్టుకుడై కుటుంబాయి పట్టు తెగాయ సభాగ్యం పట్టు
जन संरक्षण कृष्ण कृताक्षिणी
आचार्य पुत्रो भवा चतुर्दश भुवनाधीश्वरी सदा विदित हरिकोटि प्रकाश स्वरूपिणी अखंडित ज्ञानानंद परिपूर्ण नदी हरि अखिलांड कोटि ब्रह्मांड नायिका शक्ति स्वरूपिणी Thank you.
भरद्वाजस्तता गौतमः तक्षशाः जवदक्षिणत्रिलतुलावन्ये मुनीनां गणाः ध्यानत्यागसमाधि सम्भवबलं दातुं तरां प्राप्तयोः राधामाधवयोः विवाहसमये Yeah.
சில சமாச்சாரங்கள் நம்முடைய மனுஷனுடைய எக்கரத்துக்கோ நம்முடைய மனுஷனுடைய சாமர்த்தியத்துக்கோ அவனுடைய புத்திசாலித்தனத்துக்கோ அவனுடைய படிப்புக்கோ அவனுடைய மனத்துக்கோ கட்டுப்படாத சில சமாச்சாரங்கள் இருக்கு. ஆதி தெய்வீகம் வேறு, அது பேர் கடவுளுடைய சித்தம். அது யார் கண்ட்ரோல் இல்லை, ஒரு கடவுள்கிட்ட தான் அந்த கண்ட்ரோல் இருக்கு. அந்த மாத்திரம் பகவான் வச்சுக்கிட்டான். திலோதானம் அனுகிரகம்ங்கிறது கடைசியில் ரெண்டு இருக்கு. நான் ரட்சிக்கிறது ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணுறது, அது மனுஷன் பகவான் கொடுக்கல, சுவாமி கையிலே வச்சுருக்கான். அந்த கையில் ஆசீர்வாதம் பண்ணுறது எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துட்டு வச்சு அனுகிரகம் பண்ணுறது. ஆசீர்வாதம் எப்படியும் நம்ம பண்ணலாம், அனுகிரகம் நம்மளால் பண்ண முடியாது. சுவாமி ஒருத்தன் அனுகிரகம் பண்ணுறது தான் திலோதானம் அனுகிரகங்கிற ரெண்டு சக்தியை மாத்திரம் பகவான் கையில் வச்சுருக்கான். அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகுது, பகவான் ஏன் இந்த மாதிரி நடக்கிறது, என்ன பண்ணுறது, ஏன் இப்படி நடக்கிறது கேள்விகளுக்கெல்லாம் பதிலே கிடையாது. சிலதுக்கெல்லாம் வெயில் காலத்தில் வெயில் அடிக்கிறது, மழை காலத்தில் மழை பெய்யுது, அது வந்து நியதி இல்லையா, அதை மாற்ற முடியாது. வெயில் காலத்தில் ஏன் வெயில் அடிக்கிறதா, வெயில் அடிக்கணும், அது வெயில் காலத்துக்கு சம்மந்தம் தானே பேர். இந்த மாதிரி சில நியதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த உலகத்துக்கு உலகமே சுற்றிட்டு இருக்கு. இந்த உலகம் மாத்திரம் இல்லை, நம்ம ஏதோ பிரபஞ்சம் உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அகலாண்டு மொழி எத்தனையோ உலகங்கள் சுற்றி கிடக்கு மேலே நமக்கு தெரியுது. அதில் பகல் இரவு கஷ்டம் துக்கம் லாபம் நஷ்டம் இதெல்லாம் மனுஷன் வாழ்க்கையில் சாதாரணம். நம்மளால பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, டாலரன்ஸுங்கிறது இருக்கிறதே இருக்கு. கஷ்டம் வந்தால் ஐயோ கஷ்டமாக இருக்கேங்கிறோம், நிறைய சந்தோஷம் வந்தாங்க புரிக்கிறோம். இயற்கை மனுஷனுடைய இயற்கை. இந்த அனுகிரகம் திலோதாரம்ங்கிற அந்த போர்ஷனில் மாத்திரம் பகவான் என்ன பண்ணுறான், யாருக்குமே புரியப்படாத, ஈவன் பிரம்மாக்கே புரியப்படாது அந்த மாதிரி சில காரியங்கள் இப்போ நடக்கும். இப்போ இல்லை, எல்லா யுகத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி நடந்திருக்கு, பல அதிசயங்கள் நடக்கும். யாருக்குமே புரியப்படாது, பகவான் ஒருத்தனதான் தெரியும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம கலியுகத்தில் பிறந்த 5000-6000 வருஷம் ஆகுது, எத்தனையோ பார்த்துக்கலாம். நமக்கு உண்டாக இருந்தவரை எத்தனையோ பார்த்துருப்போம், போகத்து பார்த்துருப்பா, வெள்ளம் பார்த்துருப்பா, நம்ம காலத்துலேயே பார்த்த முடியும். பிரளயம் பார்த்தோம், மழை ஏகப்பட்ட மழை பெய்ஞ்சி வெள்ளமாக இருந்தது, அப்புறம் மரம் கிரமெல்லாம் செடி கிரிகளாக விழுந்து அந்த மாதிரி புயல் காற்று அடித்து அது மாதிரி சுனாமின்னு ஒன்று வந்தது. இந்த மாதிரி இயற்கை. இப்போ எல்லாரும் பிரபஞ்சத்தில் இருக்கிறவா, எல்லா தேசத்தில் இருக்கிறவா, அந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கண்ட்ரீஸ் இருக்கும், எத்தனை உலகம் இருக்கும், பசு பக்ஷி விலங்குகளை தவிர எல்லாரும் சிரமப்படக்கூடிய அது ஒரு கொரோனான ஒரு வியாதி. வியாதின்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிருமி. இந்த பிரபஞ்சத்தை இன்னைக்கு இந்த ஒரு 4-5 மாசமாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு எல்லாரையும். அதாவது நம்ம கையில் சில விஷயங்கள் தான் இருக்கு, இல்லை இல்லை வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட எல்லாம் வர்றோம்னா வரும், வெளியிலே சுற்றி இருக்கோமா அவனுக்கு வராது. இது வந்து நம்ம கையில் சுவாமி கையில். இதுக்கு ஒரு வழி என்னென்னா, நம்ம ஆத்மசக்தி நம்மளை கொஞ்சம், அதாவது என்ன சொல்றது, ஃபிசிக்கலாக சொல்ல முடியுதுனாக்க நம்மளுடைய ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, இம்யூனிட்டியை கொஞ்சம் கிரியேட் பண்ணிக்கிறது, அது ஃபிசிக்கலாக, அது ஃபிசிக்கல். ஆனால் ஆத்மாவுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, ஆத்மசக்தி, அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுதான் ப்ரொடக்ஷன். அதுக்கு வழி பூஜைகள், தியானங்கள், ஹோமங்கள். அங்கங்கே இப்போ பெரியவா வந்து அங்கே பண்ணிட்டு இருக்கான் தேனமாக, யாரும் வருது இல்லை. சில சேவார்த்திகள் மாத்திரம் அங்கே இருக்கிறவா, லோகசேவம் மாத்திரம் அவர் பண்ணிகிட்டே தான் இருப்பார். இந்த மாதிரி அங்கே இருக்கிறது எல்லா இடத்துலையும் அது மாதிரி நடந்துருக்கு. அந்த மாதிரி ஏன்னு கேட்குறது, ஏன் அப்படின்னா, ஏன் இந்த சுவாமியை கூட்டி வெங்கடாச்சலபதி இவ்வளோ சாமி இருக்க, சில சாமிகளுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணி தேவை, அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது ரீலை அப்படி தான் இருக்கும். யூ ஹாவ் டு பேக்
அதனால இன்ஸ்பெக்ட் ஆஃப் எவ்ரிதிங் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் கூட அங்கங்கே சத்சங்கங்கள் அங்கங்கே பதவிகள் அங்கங்கே பூஜைகள் அங்கங்கே ஏதோ ஏதோ பண்ணிட்டு நல்ல காரியங்கள் நடக்கிறதுனால தான் இந்த வேங் காற்றுல இந்த காத்தாலே இதில் நல்ல பேஸ் போகிறதுனால இதோட வீரியம் கொஞ்சம் குறையும். அதுக்காக தான் இந்த சத்சங்கங்கள் இப்போ என்ன விசேஷம்னா அவள் மாத்திரை எல்லாத்துலேயுமே இப்போ பெரிய கோவில் ஆகிட்டு அவள் மாத்திரை அவா ஏதோ பண்ணிட்டு சௌரியமாக ஹோமம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு இது ஒன்று பண்ணிட்டு அவள் அம்மா சௌரியமாலாம் இருக்கும் ஒரே தினம் சாப்பிட்றதும் தினம் தூங்குறதும் எல்லாம் பண்ணுறதும் பண்ணுறா பண்ணிட்டு தான் இருக்கும். அதில் இன்றைக்கி ஒரு விசேஷமாக ஒரு 4 மணி நேரம் நாமசீக்கிரத்தில் வச்சுக்கணும்னு சொன்னோம். அது மாதிரி இப்போ கேசவன் வந்தார் காத்தால் அப்படி சொன்னேன் இந்த மாதிரி பூஜை வச்சியாத மாதிரிட்டேன் நான் பூ பூ ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தேன் ராதா விளையாட்டு உள்ள பூ வைக்கணும்னு இருக்கும் சுவாமி கேட்டு வாங்கிட்டான். ரொம்ப பேரையும் கூப்பிடல லிமிடெட் 10-15 பேர் வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும் பார்க்கு மாஸ்க் போட்டுக்கணும் அது இது எல்லாம் இருக்கேன் என்ன நமக்கு வரணும்னா அது வந்து தான் ஆகும் வீட்டுக்குள்ளேயே பண்ணாலும் வரும் வராதுன்னா வராது. இதில் முதல்ல நமக்கு என்னென்னா தைரியத்தை வச்சுக்கணும் தைரியமாக இருக்கணும் என்ன பண்ண போகிறோம் வந்ததுதான் என்ன பண்ண போகிறோம் டாக்டர் போகிறோம் இல்லையா ரெண்டு விஷயம் தான் ஒன்றா வந்தால் டாக்டர் என்ன போகும் மருந்து சாப்பிடும் செய்யாது அவ்வளோதான் இது வந்து பயப்படுத்த ஒன்றும் இல்லை கூடிய வரைக்கும் நம்ம பயப்படாமல் அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக அஃப்கோர்ஸ் இப்போ அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது மாஸ்க் போட்டு இதெல்லாம் நம்ம கூடிய வரைக்கும் இருக்கிறோம். அதுக்கு இப்போ பகவான்கிட்ட கூட்டு பிரார்த்தனை தான் எங்களுக்கு வந்து பண்ணினதே நமக்காக எனக்காகவோ இவருக்காகவோ அவருக்காகவோ இல்லை உலகத்தில் இருக்கிற சர்வஜீவிகளும் சர்வஜீவராசிகளும் யாரும் கஷ்டப்படாமல் எல்லாருக்கும் சந்தோஷம் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்பா இல்லையா எத்தனை இருந்தா இப்போ எத்தனை பேருக்கு பணக்காசு இருந்தால் கூட ஒரு மெட்டல் பீஸ் போயிட்டு வந்தேன் அவள் வாழ்க்கை ஒரு பீஸ் போயிடுது ஏதோ போகணுமா ஏதோ சார் வந்து பார்த்தோமா ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்தோமா சார் வந்து ஒரு மணி நேரம் பேசிட்டாலே குஷியாக போயிட்டு ஒரு நாள் முடியலையே ராதாக்கு வந்து போன மாட்டேக்க என்னம்மா ஒரு நான் வர மாட்டேன் என்ன ஒரு பயம் கூப்பிட மாட்டேன் 4 மாதத்துக்கு வரா நீங்கள் பார்த்து 12 நாள் சீதா கல்யாணம் எனக்கு தெரியும் 12 சீதா கல்யாணம் ஏப்ரல்லேருந்து அத்தனை கேன்சர் அம்மா ஈ கல்கட்டா திருப்பாளர் எல்லாம் கேன்சர் மதுரைக்கு வந்து வாசிக்கிறதுனா இப்படி தான் வாசிக்கணுன்றது அது அந்தந்த பாவனா வெட்டி பாடுவோம் அதை வெட்டி வாசிக்கணுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா பல பேர் 10 பேர் வாசிச்சா கூட கபடி பாவனை எப்படி வாசிக்கணும் தெரிஞ்சு வாசிக்கிறது ஒரு பெரிய நாக்கு நான் அப்படி இல்லை நான் வந்து ஜோதி வச்சுருக்கிறதே இவருக்கு தந்தாமல் நான் பாடணும் ஏன்னா நமக்கு ஏன்னா இவருடைய லெவலுக்கு நான் பாடி ஆகணும் இல்லையா அந்த மாதிரி அந்த அனுசரிச்சு இவ்வளோ அழகாக வாசித்தான் திருப்பி சொல்கிறேன் உதாரணத்துக்கு மேலே பகவான் தான் இதுக்கு வகை வேறு ஒன்றுமே கிடையாது பூஜை நம்மளுடைய ஆத்ம பலத்தை பெருக்கிட்டு நாம சங்கீர்த்தனம் நாமம் பூஜை சகனம் இந்த மாதிரி நம்மளுடைய ராமனுடைய ஏமாற்றத்தை நம்மளுடைய ஆத்ம சக்தியை பெருக்கிட்டோம் தான் அந்த முடியும். அதுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் இன்னைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் அது இங்கே வந்தவா வராதவா வரணும் நினச்சிருக்கிறவா வரலான்ட்டு வர வேண்டாம்னு நினச்சிட்டு போனவா அத்தனை பேருக்குமே எல்லாருக்கும் ஷேர் பெற்றுப்பட்டோம் அவ்வளோதான் சவசகண சரோஜம் சாந்த நிலாவுதானம்
Rama Sita,
ಅಂಗವಾಂಗ